நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்தனம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்தனத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில், தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர சவால்கள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கணி, ஹரிஷ் போரடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்தனத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கணி. அப்புறம் அவர் தான் ரத்தனத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா நாய் ராயுடு, கேசவன். மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு.
அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு. கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து, ரத்தனத்தோட ஃப்ரெண்டா வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோற்றத்துல வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்துல ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரரா தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி, அதோட நிறுவரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்கு. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துல உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல வந்து 9 பாடல்கள் இருக்கு. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடாமச்சி, அப்புறம் எதனால, அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்னம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர சவால்கள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போரடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்தினத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார், ராகவா நாய் ராயுடு, கேசவன். மல்லிகாவோட தாத்தாவை வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தினத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தினத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்தினத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயராக வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியாக வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோற்றத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தினம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர சவால்கள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கணி, ஹரிஷ் போரடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்தினத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கணி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார், ராகவா நாய் ராயுடு, கேசவன். மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தினத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தினத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்தினத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோற்றத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரி கூட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேகா அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர சவால்கள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கணி, ஹரிஷ் போரடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கணி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார், ராகவா நாய் ராயுடு, கேசவன். மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்னத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்னத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோற்றத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேகா அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கப்பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர சவால்கள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போரடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார், ராகவா நாய் ராயுடு, கேசவன். மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்னத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்னத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியாக வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோற்றத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்சு மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடாமச்சி, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில், தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக, அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாசுதேமேனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து அந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார், ராகவா நாய் ராயுடு, கேசவன். மல்லிகாவோட தாத்தாவை வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்னத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், அவர் கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோற்றத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால் அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போரடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவர் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து அந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா நாய் ராயுடு கேசவன். மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்னத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்னத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன்ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில், தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக, அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரீஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவர் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார், ராகவா ராயுடு, கேசவன். மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்னத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்னத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடாமச்சி, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில், தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக, அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா ராயுடு கேசவன், மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தை நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்னத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தினம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெயின்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு மூன்றாவது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து அந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா ராயுடு கேசவன், மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தனத்தோட மாமாவா வந்து மோகன்ராமன், அப்புறம் ரத்தனத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்சம் மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தினம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. அவர் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து அந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா ராயுடு கேசவன், மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தனத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்தனத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால் அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரட்டி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தினம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெயின்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா ராயுடு கேசவன், மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஓய்ஜி ரத்னத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்னத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்னத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால் அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரட்டி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலேயே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்பிறகு இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவிஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவிஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா ராயுடு கேசவன், மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தனத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்தனத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவரான விஷால், அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்லா ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரட்டி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தினம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து அந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா ராயுடு கேசவன், மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தனத்தோட மாமாவா வந்து மோகன்ராமன், அப்புறம் ரத்தனத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமிய தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவரான விஷால் அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் 2, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரட்டி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தினம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து இவரோட தன்னோட சொந்த மருமகனாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரத்னத்தோட அம்மா வந்து இவர் சின்ன பையனாக இருக்கும் மூச்சிலே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து அவங்க மாமா கூட தான் இருக்கிறாரு. அப்படி அவர் அவங்க மாமா வீட்டில் இருக்கும் மூச்சில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மூச்சில் தன்னோட அம்மா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக வர்ற சவால்கள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து தாங்கி கொள்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இவர் வந்து சரி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு நல்ல கதை. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஹரி. இந்த படத்தை அவரே எழுதி அவரே இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்தது வந்து கார்த்திகேயன், சந்தானம், அலங்கார பாண்டியன். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து விஷால், பிரியா, பவானி சங்கர் இவங்க தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து யோகி பாபு, முரளி சர்மா, கௌதம் வாஸ்தேமனன், சமுத்திரக்கனி, ஹரிஷ் போராடி, அப்புறம் மோகன் ராமன், விஜயகுமார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து எம் சுகுமார், அவருமே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் வந்து டிஎஸ்ஜே, மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். அவரும் இந்த படத்துக்கான மியூசிக் அப்புறம் பின்னணி பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவே கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உற்பத்தி நிறுவனங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் ஸ்டூடியோஸ், அப்புறம் ஜே ஸ்டூடியோஸ், இன்வினியோ தோற்றம். இந்த படத்தை விநியோகித்தது வந்து ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல், அப்புறம் பிக் ஃபிலிம்ஸ். இந்த படம் ரிலீஸான டேட் வந்து 26 ஏப்ரல் 2024. இந்த படத்தோட டைம் டூரியேஷன் 156 நிமிடங்கள். அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி. அதுவும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இருக்குது. இது வந்து விஷாலோட ஒரு நல்ல ஒரு படம். அதுவும் 34வது படமாக இருக்குது விஷாலுக்கு. இது வந்து ஹரி அவர் கூட தாமிரபரணி அப்புறம் பூஜை இந்த படங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு 3வது கூட்டணியாக இந்த ரத்தனம் படம் இருக்குது. அதுவும் இந்த படம் வந்து தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்களில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருமே இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு வந்து சுகுமார், அப்புறம் டிஎஸ்ஜே இவங்க தான் இந்த படத்தோட ஒரு படத்தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை வந்து விமர்சகர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கு. இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ரத்தினம் அப்படின்ட்டு விஷால் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஒரு ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதுவும் இந்த படத்தில் பிரியா, பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயினி. அதுவும் 2 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று மல்லிகா, அது வந்து அந்த படத்தோட ஹீரோயினியாக இருக்காங்க. லோகநாயகி அவங்க வந்து ரத்னத்தோட அம்மா அப்படின்ற ஒரு ரோலில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து சமுத்திரக்கனி. அப்புறம் அவர் தான் ரத்னத்தை வந்து வளர்க்குற ஒரு மாமாவாக இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தி அப்படின்ட்டு யோகி பாபு, பீமா ராயுடு தர்மலிங்கமாக வந்து முரளி சர்மா, சுப்பா ராயுடு அவர் வந்து புண்ணிய கொடி அப்படின்ட்டு ஹரிஷ் பேரடி, வேட்டை முத்துக்குமார் ராகவா ராயுடு கேசவன், மல்லிகாவோட தாத்தாவா வந்து விஜயகுமார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் அதாவது வேதநாயகம் அப்படின்னு மல்லிகாவோட அப்பா அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. மல்லிகாவோட அம்மாவா வந்து துளசி. அதுக்கு பிறகு தமிழக உள்துறை அமைச்சராக வந்து நீலகண்டன் அப்படின்ட்டு டெல்லி கணேஷ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் மகேஷ் வேடத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரத்தனத்தோட அப்பாவா வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் ஓய்ஜி ரத்தினத்தோட தாத்தாவா வந்து மகேந்திரன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தனத்தோட மாமாவா வந்து மோகன் ராமன், அப்புறம் ரத்தனத்தோட மாமா அப்படின்னு ரங்கநாதன் அவரும் நடிச்சிருக்காரு.
கஜேந்திர பாபுவா வந்து கஜராஜ், ஒரு கல்வி அமைச்சராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் முத்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டாக வந்து அஸ்வின் ராஜா, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பாபு ரெட்டி அப்படின்ட்டு பாண்டி ரவி, அப்புறம் கவுன்சிலர் ரெண்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் மல்லிகாவோட மாமா அப்படின்ட்டு ஜீவா ரவி, அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சர்வேயரா வந்து சூப்பர் குட் சுப்பிரமணி. அப்புறம் வேலூர் டிசிபி அப்படின்ட்டு அரவிந்த் கதாரே, அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்பி சீனிவாசன் அப்படின்ட்டு அசோக் பாண்டியன், அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு பன்னீர்செல்வத்தோட மனைவியா வந்து சுஜாதா பாபு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாஸ்தே மேனன், அவர் வந்து அன்பழகன், ஒரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஹேமியோ தோச்சத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்து பாண்டியா வந்து வி டிவி கணேஷ், அவரும் இந்த படத்தில் ஒரு ஹேமியோ தோச்ச மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் வாடகை செலுத்தாத ஒரு குத்தகைக்காரராக தராத ஒருத்தவங்களா சுமதி ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதோட நிறுவனரான விஷால் அவர் தான் இந்த படத்தை வந்து விஷால் 34 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு முன்னாடி தாமிரபரணி, பூஜை அந்த படங்களோட வெற்றி படத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு மூணாவது படமாக இருக்குது. அதுவும் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தை வந்து முகரத் பூஜைகள் நடந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்க வந்து ஹரியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கூட்டணியாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பின்னணி இசைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து சென்னை, தூத்துக்குடி அங்கே தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் இந்த படம் இசை தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து ஹரியோட ஆறு, சிங்கம், வேங்கை, சிங்கம் டூ, சாமி ஸ்கொயர் இந்த படங்களை தொடர்ந்து ஆறாவது முறையாக வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து ஹரியோட இணைஞ்சி இசையமைக்கிறாரு. அதுவும் விஷால் அவர் கூட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. அதுவும் இந்த படத்தோட ஆடியோ உரிமையை வந்து ஆதித்யா மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாத்தையுமே விவேக் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள் இருக்குது. வாரை ரத்தினம், அப்புறம் கவலைப்படாத இடம் வச்சு, அப்புறம் எதனால், அப்புறம் உயிரே என் உயிரே, அப்புறம் எடுவரையோ எந்த உயிரும், அப்புறம் எதனால, செங்கமலம், போரல் அப்படின்னு பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான பாடல்களாக இருக்குது. அதுவும் இந்த படத்தை வந்து April 26, 2024 அன்னைக்கு தான் இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டிலைட் அப்புறம் டிஜிட்டல் உரிமைகளை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அப்புறம் சி தமிழ் நிறுவனங்கள் வந்து பெற்றிருக்காங்க. இந்த திரைப்படத்தை May 23, 2024 முதல் ஸ்ட்ரீமிங் செஞ்சிட்ருக்காங்க டிஜிட்டல் ப்ரீமியர் காட்சியாக அமேசான் ப்ரைம் வீடியோவில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு வரவேற்புக்குரிய மூவியாகவே இருக்குது. இந்த படம் வந்து விமர்சகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் இது வந்து எப்போவுமே உள்ள ஹரியோட ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு படமாக தான் இருக்குது. சூப்பரான ஒரு மூவி. அப்புறம் அதிரடி காட்சிகள், அதுக்கு பிறகு நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவியாக இருக்குது அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.3 கொடுத்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ரத்தனம், அது வந்து ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெனர் படமாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் அதிலிருந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். இந்த படத்தை பற்றியான ஸ்டோரிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.